வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி கொழுக்கட்டை தான். இட்லி கொழுக்கட்டை அப்படி இல்லைன்னா இனிப்பு இட்லின்னு சொல்லலாம். இளையப்பத்தோட அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த இட்லி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இந்த இட்லி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம பயிரை வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை சேர்க்கலாம். இனி இந்த பச்சை பயிரை நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம். இப்படி கழுவி எடுத்த இந்த பச்சை பயிறு கூட நம்ம தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இந்த ஒரு கப் பச்சை பயிருக்கு நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இனி இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த பச்சை பயிரை குக்கரில் போட்டு 4 விசில் வரும் வரை வேக வச்சு எடுக்கலாம். இனி இந்த இனிப்பு இட்லியில் இனிப்புக்காக நம்ம சேர்க்க போகிறது வெல்லம் தான். வெல்லத்தை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். துருவி எடுத்த இந்த வெல்லத்தில் கரெக்டாக 2.5 கப் அளவுக்கு வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து, இனி இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த வெல்லத்தை அடுப்பில் வச்சு உருக்கி வடிகட்டி எடுக்க போகிறோம். இனி நம்ம பயிரை வேக வச்சிருந்த இந்த குக்கரில் இருக்கக்கூடிய ஃபுல் ப்ரெஷரும் அடங்கினதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பயிர் வந்து கரெக்டான அளவில் குக் ஆகிருக்கு. கரெக்டாக 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்தா போதும். இதே போல் வெந்திருந்தால் போதும். இனி இந்த தண்ணி நம்ம வடிகட்டி எடுக்கக்கூடாது. இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணியோடவே சேர்த்து தான் நம்ம இந்த மாவு ரெடி பண்ண போகிறோம். வேக வச்ச பயிரை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப குழஞ்சு போகாமல் அதே சமயம் நல்லா சூப்பராக வெந்திருக்கணும். இதே போல் இருந்தால் போதும். இனி அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய பவுல் எடுத்து இந்த வேக வச்ச பயிரை தண்ணியோடவே சேர்க்கலாம். இனி இது கூடவே நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சுருந்த இந்த வெள்ளப்பாகையும் வடிகட்டி சேர்க்கலாம். இப்போ நம்ம பயிரை வேக வைக்கும்போது 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுருந்தோம். அதே போல் வெள்ளப்பாகு ரெடி பண்ணும்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளப்பாகு ரெடி பண்ணினோம். அதனால் இந்த வெள்ளப்பாகும் பயிரும் சேர்க்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். இனி அடுத்ததாக நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்க போகிறது துருவின தேங்காய் தான். துருவின தேங்காயில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 2 கப் துருவின தேங்காய் கரெக்டான அளவாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை ஃபுல்லாக துருவி எடுத்திங்கன்னா இதே போல் கரெக்டாக 2 கப் அளவுக்கு கிடைக்கும். இப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த அளவுகள் எல்லாமே 20 இட்லி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இதை விட குறைவாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுகளை அப்படியே பாதியாக குறைச்சா போதும். இப்போ தேங்காயை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக மணத்துக்காக நம்ம சேர்க்க போகிறது ஏலக்காய் தூள் தான். கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போது வேக வச்ச பயறு, வெள்ளப்பாகு, தேங்காய் துருவல், ஏலக்காய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது வறுத்த பச்சரிசி மாவு தான். 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்கலாம். இந்த 2 கப் மாவையும் நம்ம மொத்தமாக சேர்க்காமல் ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக 1 கப் சேர்க்கலாம். எப்போவுமே நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ 1 கப் மாவு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக 1 கப் மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம சேர்த்து இந்த 2 கப் பச்சரிசி மாவு கரெக்டாக இருந்தது. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இனி அடுத்ததாக இந்த இட்லி கொழுக்கட்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு இட்லி தட்டில் ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தொடச்சு எடுத்துட்டு இந்த ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக இந்த மாதிரி நெய் தடவி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை ஒவ்வொரு குழியிலையும் விட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இனி இதே போலவே எல்லா தட்டிலையும் மாவு ஊற்றி வேக வச்சு எடுக்கலாம். கரெக்டாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த இட்லி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா. இனி இந்த இட்லி தட்டை அப்படியே எடுத்து ஆற விடலாம். இது மேலே தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது. அப்படியே ஆற விட்டுட்டு 1 ஸ்பூனாலே எடுத்தால் போதும். ஈஸியாக எடுக்க வரும்.
இப்போ இந்த இட்லி கொழுக்கட்டை நல்லா ஆறியாச்சு. இதே போல் ஒரு சின்ன ஸ்பூனால் இப்படி எடுத்துட்டோம்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். எப்படி நல்லா சூப்பராக ஒரு இட்லி கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம இலையப்பம் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இலையப்பம் செய்கிறதுக்கு இலை கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த இட்லி கொழுக்கட்டையை செய்து பார்க்கலாம். ஈஸியான ஒரு வேலை தான், அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. ஒரு கப் பச்சை பயிர் எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு, இது கூட 2.5 கப் துருவின வெள்ளத்தையும் வடிகட்டி சேர்த்து, 2 கப் துருவின தேங்காய், ஏலக்காய் தூள், இது கூட 2 கப் வறுத்த பச்சரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லி தட்டில் வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்டியான ஒரு இட்லி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இன்னைக்கு நான் செய்து காட்டினேன் இந்த இட்லி கொழுக்கட்டை ரெசிபியை, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.